பேரலை நேயர்களுக்கு வணக்கம். முன்னாள் அமைச்சர், வணிகவரித்துறைக்கும் பத்திரப்பதிவுத்துறைக்கும் அமைச்சராக இருந்த கே சி வீரமணி அவர்களுக்கு சொந்தமான 28 மேற்பட்ட இடங்களில் இன்னைக்கு ரெய்டு நடந்து கொண்டிருக்கிறது. அவர் மீதான குற்றச்சாட்டுகள், புகார்களை தொடர்ச்சியாக அரசுக்கும் டிவிஏசிக்கும் கொடுத்து வந்த அறப்போர் இயக்கத்திலிருந்து ஜெயராமன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம். கே சி வீரமணி மீதான வழக்குகள் ஏற்கனவே நீங்கள் பேசும்பொழுது 10 ஆண்டுகளில் அவருடைய சொத்து மதிப்பு எவ்வளவு உயர்ந்திருந்தது அப்படின்றத நம்ம கடந்த பேட்டியில பேசியிருந்தோம். இப்போ 654% அதிகமாக அவருடைய சொத்து மதிப்புகள் உயர்ந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 6 ஸ்டேட்மெண்ட்ஸ் அட்டாச் பண்ணியிருக்கிறாங்க, எந்தெந்த சொத்தினுடைய மதிப்பு எவ்வளவு உயர்ந்திருக்கிறது, அவருடைய வருமானம் எவ்வளவு அப்படின்றது. இந்த பணம் எங்கிருந்து வந்தது? கே சி வீரமணியை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து பல அமைச்சர்களாக இருந்துள்ளார். 2011-21 லஞ்ச ஒழிப்புத்துறை தற்பொழுது பதிவு செய்துள்ள இந்த வழக்கானது அவங்க 16-21 காலகட்டத்தை மட்டும் எடுத்திருக்காங்க. இன்ஃபேக்ட் நாங்கள் கொடுத்த புகாரில் 76 கோடி ரூபாய் வருமானத்துக்கு அதிகமான சொத்து குவித்துள்ளார் 11-21 அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதனால் அதில் இருக்கக்கூடிய 16-21 சொத்துக்களை மட்டும் எடுத்து அதன் மீது இப்போ வந்து எஃப்ஐஆர் போடப்பட்டுள்ளதாக தெரிகிறது. இப்போ இந்த 16-21 இவர் நீங்கள் சொன்ன போல வணிக வரித்துறையும் மற்றும் நிலப்பத்திரப்பதிவு துறையிற்கான அமைச்சராக இருந்திருக்கிறார். இந்த காலகட்டத்தில் அவர் வந்து ஆரம்பத்தில் 2016 அவருடைய சொத்து மதிப்பு என்ன அப்படின்னு அவர் அவருடைய அஃபிடவிட்லேயும் டிக்ளேர் பண்ணியிருக்காரு. இவர்கள் அதை யாராயிருந்தும் பார்த்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 25 கோடி ரூபாய் அவர் சொத்து வைத்துள்ளதாக அன்றைய தேதியில் சொல்லியிருக்கிறார். அது அசையும் சொத்து, அசையா சொத்து எல்லாம் சேர்த்து. ஆனால் 2021 காலகட்டத்தில் பார்க்கும் பொழுது 56 கோடி ரூபாய்க்கான சொத்துக்கள் அவர் பேரில் இருப்பது தெரிகிறது. இந்த இடைப்பட்ட காலத்தில் மட்டும் இந்த 31 கோடி ரூபாய்க்கான சொத்துக்களை அவர் வாங்கியுள்ளார் அப்படிங்கிறது தெரிகிறது. அப்போ 31 கோடி ரூபாய்க்கான சொத்து, அது இது வந்து ரெண்டு விதமான சொத்து இருக்கும். ஒன்று பேங்க் பேலன்ஸில் இருக்கிற இன்க்ரீஸ், இந்த ஃபிக்ஸட் டெபாசிட் பேங்க் பேலன்ஸில் இருக்கிற இன்க்ரீஸ். ரெண்டாவது நிலங்கள் வாங்கியிருப்பார், அவர் என்ன விலைக்கு வாங்கினார் அப்படிங்கிறதுக்கான விஷயங்களையும் சேர்த்து போட்டிருக்காங்க. இப்போ இது 31 கோடியில் அந்த அளவிற்கு அவருக்கு வருமானம் இருந்திருக்கிறதா இந்த 5 ஆண்டுகளில்? 31 கோடிக்கு வாங்கியிருக்காருல்ல, அப்போ அந்த வருஷம் அந்த அளவுக்கு அவருக்கு வருமானம் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. அவர் வருமான வரித்துறையில் இந்த 5 ஆண்டுகளில் தாக்கல் செய்தது என்பது 4.5 கோடி. அப்போ 4.5 கோடி வருமானத்தை வைத்து அவர் எப்படி உங்களுக்கு 31 கோடி ரூபாய்க்கான சொத்துக்களை வாங்கியுள்ளார் அப்படிங்கிற மிக முக்கியமான கேள்வி எழுகிறது. ஸோ இதை தான் வந்து அவங்க டிஸ்ப்ரொபோர்ஷனேட் அசெட்னு சொல்கிறாங்க. இந்த வித்தியாசம் இருக்கிறது இல்லையா, கிட்டத்தட்ட 4.5 கோடி இன்கம்ல கூட பார்த்தீங்கன்னா ஒரு 2 கோடி ரூபாய் அவர் செலவு பண்ணிட்டு தான் சொல்கிறார். அவருடைய செலவினங்கள் எல்லாம் காமிச்சிருக்காரு. ஸோ மீதி 2.5 கோடி தான் அவர்கிட்ட சேவிங்ஸாக இருக்கக்கூடிய பணம். அப்போ 2.5 கோடி தான் அவர்களால் சொத்து வாங்கியிருக்க முடியணும். 2.5 கோடிக்கு சொத்து வாங்க வேண்டிய நபர் எப்படி 31 கோடி ரூபாய்க்கு சொத்து வாங்கினாரு? வாங்கியிருக்க முடியாது. அப்போ இந்த வித்தியாசமானது அப்படிங்கிறது 28 கோடி ரூபாய் இருக்கிறது. இந்த 28 கோடி ரூபாய் அவர் வருமானத்துக்கு அதிகமான குவித்த சொத்து அப்படிங்கிறது தான் இந்த எஃப்ஐஆருடைய சாராம்சம். இதற்கு முன்பு வேலுமணி அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்ட போது அந்த பணம் எந்த சோர்ஸ்லேருந்து வந்தது அப்படின்றத ஒரு அனுமானமாவது புரிந்து கொள்ள முடிந்தது. நிறைய டெண்டர்கள் வந்து முறைகேடான டெண்டர்கள் நடத்தப்பட்டது, அதன் மூலமாக பணம் கைமாறி இருக்கிறது, பரிவர்த்தனை நடந்ததை புரிந்து கொள்ள முடியும். இப்போ இங்கே பத்திரப்பதிவில் இவர் வாங்கிய சொத்துக்கள் வந்து கம்மியான சொத்துக்கு வாங்கியிருந்தாலும் இந்த 28 கோடி எப்படி எங்கே இருந்து அக்யூமுலேட் ஆகுது, இதோட சோர்ஸ் என்ன? ரொம்ப தெளிவாக என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் அவருக்கு அதற்கான எந்த சோர்ஸும் சட்ட ரீதியாக இல்லை. அவர் அந்த 4.5 கோடி தான் வருமானமாகவே டிக்ளேர் பண்ணியிருக்காரு. ஒருவேளை அவருக்கு 30 கோடி ரூபாய்க்கு வர வருமானம் இருந்ததுன்னா 30 கோடியை டிக்ளேர் பண்ணியிருக்கணும் இன்கம் டேக்ஸில். அப்போ அவர் செய்யலை. அப்போது தெளிவாக இது வந்து வருமானத்துக்கு அதிகமான சொத்து. இந்த காரணத்துக்காகத்தான் இந்த செக்ஷனே இருக்குது. நீங்கள் சொல்கிறீங்கல்ல எங்கிருந்து அந்த பணம் வந்தது அப்படிங்கிறது ஊழலில் பல நேரங்களில் கண்டுபிடிப்பது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒரு பத்திரப்பதிவுத்துறை அமைச்சராக இருப்பவர் நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஒரு சப் ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸில் போய் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு போனோம்னா எந்த அளவிற்கு லஞ்சம் வாங்கப்படுகிறது அப்படிங்கிறது தெரியும். அந்த லஞ்சம் வந்து கீழே இருக்கக்கூடிய சார்பதிவாளர் மட்டும் வாங்குறாராக கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது, அது மேலே இருக்கக்கூடிய அமைச்சர் வரைக்கும் போகும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். அப்போ அந்த மாதிரி வாங்கக்கூடிய லஞ்ச பணம் ஆனது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவர் அதை வந்து நேரடியாக ப்ரூவ் பண்ண முடியாது, அதாவது கருப்பு பணமாக வாங்கியிருப்பார்கள். அதனால தான் ஊழல் தடுப்பு சட்டத்தில் நம்ம அந்த மாதிரி வந்து நேரடியாக ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதை வைத்து அவர்கள் சொத்துக்கள் எல்லாம் வாங்கி அவங்க வருமானத்துக்கு அதிகமாக சொத்து வச்சிருந்தாலே அது ஊழல் அப்படின்னு ஊழல் தடுப்பு சட்டத்தில் சொல்லியிருக்காங்க. இவர் என்ன பண்ணுறாரு, அந்த இந்த மாதிரி சோர்சஸ் இன்கம் கிளியராக சோர்ஸ் இல்லாத பணத்தை எல்லாம் வைத்து அவருடைய தாயார் பேரில் சொத்து வாங்குறாரு.
நம்ம சாந்தோம்ல இப்போ ரெய்டு நடந்துட்டு இருக்கு. சாந்தோம்ல ஒரு வீட்டில் ரெய்டு நடந்துட்டு இருக்கு. 2017 வாங்குறாரு. எப்படி வாங்கினாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செட்டில்மெண்ட் டீடு அப்படின்னு சொல்லி போட்டு வாங்குவார். அவர் அவர் வந்து தாயார் வந்து அவருக்கு கொடுத்ததாக அதில் போடப்பட்டிருக்கும். தாயார் அப்போ தாயாருக்கு எங்கேருந்து வந்தது அவங்களுடைய தாயாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு 4-5 மாதங்கள் முன்பு அவங்களுடைய தாய் வந்து அந்த சொத்தை வந்து வாங்கியிருப்பார். அப்போ வருமான வரித்துறையில் மிகப்பெரிய எந்த ஒரு வருமானத்தையும் காண்பிக்காத அவருடைய தாய்க்கு எங்கேருந்து 1 கோடி ரூபாய்க்கு சொத்து வாங்கக்கூடிய சோர்ஸ் இருக்குது அப்படிங்கிற மிக முக்கியமான கேள்வி. இன்ஃபேக்ட் அந்த அந்த ப்ராப்பர்ட்டியுடைய வேல்யூ கைட்லைன் வேல்யூ மட்டுமே 3.5 கோடியை தாண்டும். மார்க்கெட் வேல்யூ பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். நீங்கள் சாந்தோம்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 3000-4000 சதுரடி இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த அளவிற்கு இருக்கக்கூடிய, அப்போ அந்த அளவிற்கு இருக்கக்கூடிய ஒன்று வந்து மிகப்பெரிய அளவில் வேல்யூ உள்ள ஒரு சொத்து. அப்போது இதை தான் வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து இன்றைக்கி வந்து எஃப்ஐஆரில் போட்டு அவங்கள்ட்ட கேள்வியாக எழுப்பினார்கள். எப்படி நீங்கள் இந்த சொத்துக்களை உங்கள் தாயார் பேர், உங்கள் மாமனார் பேரில் 100 ஏக்கர் நிலம் வாங்கி அது வந்து அவருடைய ட்ரஸ்ட்டுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது தானமாக. அப்போது இந்த மாதிரி பணத்தை வைத்து அவர் அவருடைய மாமனாரை பயன்படுத்தி, அவருடைய தாயை பயன்படுத்தி, அவருடைய மகன் மகள்களை பயன்படுத்தி இவர்கள் அனைவரின் பேர்லையும் சொத்து வாங்கியிருக்கார். அது மட்டும் இல்லை, வீரமணி கேஸில் ரொம்ப ஸ்ட்ராங்கான விஷயம் என்னென்னா, அவர் அவர் பேர்லேயே நிறைய சொத்தை வாங்கியிருக்கார். அவர் அசையும் சொத்து, அதுவும் அசையா சொத்து கூட இல்லை, பேங்க்லையே நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் வந்து 2016 என் பேங்க்கில் வந்து 9 கோடி ரூபாய் பணம் இருக்குன்னு காமிக்கிறாங்க, இன்றைக்கி 43 கோடி ரூபாய் பணம் இருக்குன்னு காமிக்கிறாரு. பல முன்னாள் அமைச்சர்கள் வந்து ரொம்ப தெளிவாக ஊழல் பண்ணுவாங்க. தெளிவாக ஊழல் பண்ணும் பொழுது அவங்களுடைய பேரில் சொத்துக்கள் வாங்க மாட்டாங்க, வேறு யார் பேர்லையாக வாங்குவாங்க. கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம், அவ்வளோ எளிதான ஒரு விஷயம் கிடையாது. ஆனால் வீரமணி போன்றவர்கள் அப்பட்டமாக இந்த ஊழல்களை செய்துள்ளார்கள் அப்படிங்கிறது தான் தெரியுது. அவர்கள் நேரடியாகவே அவர்களுடைய பேரிலேயே சொத்துக்கள் வாங்கப்பட்டிருக்கிறது, அசையும் சொத்தாக அவங்க பேங்க்லேயே டெபாசிட் செய்யப்பட்டுள்ளது அப்படிங்கும் போது அதை எப்படி, அதை அவங்களால் என்றைக்காக இருந்தாலும் அவங்க இது நேர்மையான வழிமுறையில் வந்ததுன்னு காமிக்கவே முடியாது. கண்டிப்பாக இது வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராங்காக அவர் வந்து ஜெயிலுக்கு போவதற்கான ஒரு வழக்காகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். இப்போ இவர் மேலே 2 பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு செஞ்சுருக்கிறாங்க. ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழே 2016-18 ஒரு பிரிவு, 18-21 அந்த அமெண்ட்மெண்ட் செய்யப்பட்ட இன்னொரு பிரிவின் கீழே வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க. இவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டால், குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு காவல் நடவடிக்கை நீதிமன்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டால் என்ன மாதிரி இந்த வழக்கு போகும், என்ன மாதிரியான தண்டனைகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு? அதுதான், இது வந்து 2018 நீங்கள் சொன்ன மாதிரி ஊழல் தடுப்பு சட்டத்தில் ஒரு மாற்றம் ஏற்பட்டது, ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வரப்பட்டது. ஸோ அதனால் வந்து 2016-18 ஏர்லியர் சட்டத்திலையும், 18 பிறகு புதிதாக அந்த அமெண்ட்மெண்ட் சட்டத்தின் கீழேயும் செக்ஷன் போடப்பட்டுள்ளது. இது வந்து கிரிமினல் மிஸ்கான்டாக்ட் அப்படிங்கிறதுக்கு கீழே வரக்கூடிய ஒன்று. அப்போ கிரிமினல் மிஸ்கான்டாக்ட் அப்படிங்கிறதுக்கு கீழே வரக்கூடிய செக்ஷனுக்கு கிட்டத்தட்ட 4 ஆண்டுகள் முதல் 10 ஆண்டுகள் வரை, அதிகபட்சமாக 10 ஆண்டுகள் வரை இவருக்கு சிறை தண்டனை கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்குறோம். நீங்கள் பேசும் பொழுது ஒன்று சொன்னீங்க, சார்பதிவாளர் அலுவலகத்திலிருந்து இது மேல் நோக்கி இந்த ஊழலின் ஊற்றுக்கண் எப்படி ஊற்றாக அமைச்சர் வரைக்கும் போகிறது அப்படின்னு. இப்போது நேச்சுரலாகவே ஒரு இன்ஸ்டிங்க் என்ன வரும் அப்படின்னா, இது அமைச்சரோடு நின்றுவிடுமா அல்லது அதற்கு மேலும் போகத்தானே செய்யும், இது முதல்வர் வரைக்கும் இதனுடைய ட்ராக் இருக்கத்தானே செய்யும், அதுதான ஒரு உச்சகட்டமாக இருக்கும். அந்த ரீதியில் ஏதாவது புலனாய்வு ஏதாவது நடந்திருக்கிறதா, அது சம்மந்தமாக ஏதாவது தகவல்கள் திரட்டப்பட்டிருக்காங்க? அதுதான், இப்போ வந்து முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி அவர்களோ, துணை முதலமைச்சர் ஓபிஎஸ் அவர்களோ அவர்களுடைய பேரில் சொத்துக்களை வாங்கலை, அவர்களுடைய பேரில் அவங்க அந்த எந்த பணத்தையும் வச்சுக்கல. அப்போ அப்படி இருக்கும் பொழுது நேரடியாக அவர்கள் மீது வருமானத்துக்கு அதிகமான சொத்து குவித்துள்ளார்கள்ங்கிறது நம்மளால் சொல்லிட அது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம். இன்ஃபேக்ட் ஓபிஎஸ் வந்து அவருடைய மனைவி பேரில், மகன்கள் பேரில் 6-21 இந்த கால 19 சேர்த்திருக்காருன்னு ஒரு புகாரும் இருக்கிறது, அது விசாரணையில் இருக்குது. ஆனால் நேரடியாக அவர்கள் பேர்லேயே வாங்கின சொத்து அப்படிங்கிறது வந்து இல்லை. ஸோ அதுதான் கொஞ்சம் கடினமாக்குகிறது முன்னாள் முதலமைச்சர் இபிஎஸ் மீதான உங்களுக்கு வழக்கு போடணும் அப்படின்னு சொன்னால். ஸோ அதனால் வந்து அது அவர்கள் வாங்கினதற்கான ஆதாரம் இன்று வெளிப்படையாக இல்லை, வாங்கினார்களா இல்லையா அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்கள் வெளிப்படையாக இல்லை. ஆனால் வீரமணி அவர்கள் கண்டிப்பாக வருமானத்திற்கு அதிகமாக வாங்கியுள்ளார் அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் தெளிவாக இருக்கிறது. இன்னொன்று ஒன்று என்னென்னா, எங்களுடைய ஸ்டாண்டர்ட் நாங்கள் என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னால், 2011-21 போடப்பட்டிருக்க வேண்டும். ஏன்னா 11-16 காலகட்டத்தில் அவர் நிறைய சொத்துக்களை வாங்குகிறார், அவர் வாங்கியுள்ளார். அதற்கான ஆவணங்களை வந்து நம்ம லஞ்ச ஒழிப்புத்துறையில் கொடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட 76 கோடி ரூபாய்க்கான சொத்து அவர் வந்து மொத்தமாக சேர்த்துள்ளார் அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம். அதனால் 11 தான் நிறைய சொத்துக்கள் வாங்கப்படுகிறது. அதனால் அதை அவர்கள் வந்து இன்க்ளூட் செஞ்சுருக்கணும். அந்த செக் பீரியட் 11-16 இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த வழக்கு இன்னும் ஸ்ட்ராங்காக இருந்திருக்கும் அப்படிங்கிறது எங்களுடைய கருத்து. 16-21 அப்படிங்கிறது வந்து 28 கோடி தான் வருகிறது அப்படிங்கிறதுனால அது வந்து ஒரு லெவலில்
கொஞ்சம் வீக் ஆவதற்கான வாய்ப்புகள் உள்ளது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். 2011 முதல் 2016 வரைக்குமான வழக்கு எடுக்கப்படவில்லை அப்படின்னா இப்போ நம்ம கண் முன்னாடி இருக்கிறது ஒரு ஹாஃப் ட்ரூத் தானே. அப்போ ஒரு ஹாஃப் ட்ரூத்தை மறைக்கிறதும் ஒரு குற்ற செயல் இல்லை. குற்றம்ங்கிறத தாண்டி இப்போ இது இதெல்லாம் வந்து அவர் வந்து 11 to 16 சேர்த்த சொத்து நீங்கள் இப்போ நீங்கள் முடக்க முடியாதே, முடக்க வேண்டும் இல்லையா? இப்போ வந்து இந்த ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் ஜெயலலிதா அவர்கள் முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் மீது வழக்கு கடைசியில் புருவான பொழுது அவர்கள் எதெல்லாம் வருமானத்துக்கு அதிகமான சொத்து அதை எல்லாத்தையும் முடக்கினாங்களா இல்லையா? முடக்கணும்னு சொன்னாங்க, முடக்கினார்கள். அது வந்து அரசாங்கத்துக்கு எடுத்துட்டாங்களா இல்லையாங்கிறது நம்ம பார்க்கணும். நீங்கள் சொல்கிற மாதிரி சில இடங்கள் எடுத்திருப்பாங்க, சில அது செக் பண்ணால் தான் தெரியும். பட் பாயிண்ட் என்னன்னா ஜட்மெண்ட் ரொம்ப கிளியர் முடக்கணும் அப்படிங்கிறது. அப்போது இந்த வீரமணி அவர்களும் 11 முதல் 21 வரை என்னெல்லாம் சொத்து அது வருமானத்துக்கு அதிகமாக சேர்த்திருந்தாரோ அதையெல்லாம் முடக்கி அரசு கஜானாவிற்கு கொண்டு வருவது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்பொழுது அந்த வாய்ப்பை 11 முதல் 16 வரை அவர் சேர்த்த சொத்தை நம்ம அரசு கஜானாவுக்கு கொண்டு வருவதற்கான வாய்ப்பை இழக்கிறோம். அப்போ அந்த சொத்துக்களை வந்து அவர் என்ஜாய் பண்ணுறதுக்கான ஒரு விஷயத்தை நம்ம விடுறோம். இவந்தோ அவர் வந்து நாளைக்கு 5 ஆண்டுகளோ 10 ஆண்டுகளோ சிறைக்கு அனுப்பப்பட்டால் கூட அவருடைய குடும்பங்கள் அந்த சொத்தை என்ஜாய் பண்ணுவாங்க. 11 to 16 வரைக்கும் சட்ட விரோதமாக அவர்கள் சம்பாதித்த சொத்தை. ஸோ இது இந்த வழக்கில் ஒரு முக்கிய பிரச்சனையாக நாங்கள் பார்க்கிறோம். அதனால் 16 முதல் 21 வரை அவர்கள் போட்டிருப்பது சரியாகத்தான் இருக்கிறது. அதிலேயே ஒரு 28 கோடி ரூபாய் வித்தியாசம் இருக்குது. ஸோ ப்ரூவ் பண்ணுறது ஒரு பிரச்சனையாக இருக்கக்கூடாது. ஆனால் அரசு கஜானாவிற்கு இவ்வளவு சொத்துக்களை எடுத்து வருவதில் ஒரு சிக்கல் வரும் என்று நாங்கள் பார்க்கிறோம். இதற்கு முன்பு ஒரு மாதம் இருக்கும் நம்ம கடைசியாக பேசி இந்த ஊழல் குற்றச்சாட்டுகள் பற்றி, அப்போதே நம்ம என்ன பேசணும்னா வேலுமணி அவர்கள் மீதான வழக்கு ஒரு தொய்வான ஒரு ஸ்டாக்னன்ட் ஃபேஸை நோக்கி போகிற மாதிரி தெரியுது. விறுவிறுப்பாக ரைடுகள் நடந்தது, அதற்கு பிறகு ஆனால் சார்ஜ் ஷீட்னும் ஃபைல் பண்ணப்படலை, நடவடிக்கைகள் எதுவும் எடுக்கப்படலை, நீதிமன்றத்துக்கு அது இன்னும் மூவ் ஆகலை. இப்போது வீரமணி அவர்கள் மீது ரைடு நடக்கிறது, இது அதற்கப்புறம் எதை நோக்கி போகும் என்பது தெரியவில்லை. இதற்கிடையில் புளியந்தோப்பு பகுதியில் அந்த கட்டட கான்ட்ராக்டில் நடந்த ஒரு மிகப்பெரிய முறைகேடு, மக்கள் நேரடியாக உயிரிழப்பை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கான முறைகேடு, ஐஐடி குழு விசாரிக்கும் என்று சொன்னார்கள். ஆனால் அதற்கு பிறகு அது ஸ்டாக்னன்ட் ஃபேஸில் இப்போது நின்றுச்சு. அறப்போரினுடைய வழக்குகளையும் புகார்களையும் அரசியல் நோக்கத்திற்காக மட்டும் திமுக பயன்படுத்தி கொள்ளுதோ? நான் அப்படி நினைக்கவில்லை. அரசியல் நோக்கத்திற்காக மட்டும் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி அது காலம் தான் நமக்கு பதில் சொல்லும். ஒவ்வொரு புகாரின் மீதும் ஒவ்வொரு டீம் வேலை செய்வாங்க. இப்போ லஞ்ச ஒழிப்புத்துறையே எடுத்துக்கிட்டிங்கன்னா எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் மீது போட்டப்பட்ட வழக்கு கரூருடைய லஞ்ச ஒழிப்புத்துறை போட்டாங்க. வேலுமணி அவர்கள் மீது போட்டது சென்னையில் இருக்கக்கூடிய டீம் வந்து போட்டாங்க. இப்பொழுது வீரமணி அவர்கள் மீது போடப்பட்டிருக்கக்கூடிய எஃப்ஐஆர் வந்து வேலூருடைய லஞ்ச ஒழிப்புத்துறை போட்டிருக்காங்க. அப்போ ஒவ்வொரு டீமும் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய புகார்களை அவர்கள் ஆராய்ச்சி செய்து அவர்கள் வந்து வேலை செய்வார்கள், வேலை செய்து அவர்கள் எஃப்ஐஆர் பதிவு செய்வார்கள். அப்போது அவர்களுக்கான இப்போ இன்னைக்கு வந்து இதை போடுவதால் இன்னொன்று பாதிக்கப்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது. இன்னும் டிவிஎஸ்சில் போதுமான ரிசோர்ஸஸ் அவங்களுக்கு வந்து இன்னும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இன்னும் வேகமாக செயல்படக்கூடிய அளவில் இன்னும் நிறைய ரிசோர்ஸஸ் அவங்களுக்கு ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த மாதிரி வேறு வேறு டீம் செய்வதால் அவங்கவுங்க பேரலாக ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ வேலுமணி அவர்கள் மீது இப்போ தான் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு அந்த 3 மாத கால அவகாசம் இருக்கிறது. 3 மாதத்திற்குள்ளே அவர்கள் விரைவாக இதன் மீது எஃப்ஐஆர் இது சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுவதற்கான வேலைகளை செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து தொடர்ந்து அழுத்தம் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதற்கான வேலைகளை வந்து அவர்கள் செய்ய வேண்டும். புளியந்தோப்பு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு மிகப்பெரிய கேள்வி. ஏனென்றால் புளியந்தோப்பில் அவ்வளோ அப்பட்டமாக நம்ம பார்த்தோம். அன்பரசன் அவர்கள் வந்து நாங்கள் விரைவாக நடவடிக்கை எடுப்போம், ஒப்பந்ததாரர்களை விட மாட்டோம், யாரையும் இந்த அரசு விடாது அப்படின்லாம் தாமு அன்பரசன் அமைச்சர் அவர்கள் தெரிவித்தார். ஆனால் இன்று வரை ஒரு எஃப்ஐஆர் முதல்ல ஒரு பிரச்சனை இருக்குன்னா எஃப்ஐஆர் போட்டு தான் விசாரிக்கணும். பூசல், அந்த பூசல்லையே வெளிப்பூசல்லையே ஒரு பிரச்சனை இருக்குது தெரியுதா இல்லையா, தொட்டா வருதா இல்லையா, இது ஒரு எஃப்ஐஆருக்கு போதாதா, இதுதான் நம்ம கேள்வி. இது அந்த எஃப்ஐஆருக்கு அந்த கான்ட்ராக்டர் மீதும் அந்த அதிகாரி மீதும் போதுமான ஒன்று. அப்போது இந்த எஃப்ஐஆரை ஏன் இன்று வரை பதியவில்லை? அப்போ அந்த பிஎஸ்டி நிறுவனத்திற்கு சார்பாக அரசு நடந்து கொள்கிறதா என்ற மிக முக்கியமான கேள்வி இருக்கு. நீங்கள் அதிகாரியை விட சஸ்பெண்ட் பண்ணீங்க, பிஎஸ்டி நிறுவனம் மேலே என்ன பண்ணீங்க, ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுத்தீங்களா, ஏதாவது பண்ணீங்களா, ஐஐடி ரிப்போர்ட் வரட்டும்னு சொல்கிறீங்க, ஐஐடி ரிப்போர்ட் எந்த அடிப்படையில் அவங்கள பண்ண சொன்னாங்க? ஐஐடி முதல்ல அது வந்து ஐஐடியோடைய ரிப்போர்ட் கிடையாது, அதை நான் சொல்ல விரும்புகிறேன். அது வந்து கியூப்னு ஒரு இன்ஸ்டியூட் வந்து செய்கிறாங்க. அந்த கியூப்புங்கிறது ஐஐடி மெட்ராஸும் தமிழக அரசும் சேர்ந்து வைத்துள்ள ஒரு ஐஐடி ரிசர்ச் பார்க்கில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. அதோடைய ஃபண்டர் யார்? தமிழ்நாடு ஹவுசிங் போர்டு. தமிழ்நாடு ஹவுசிங் போர்டோடைய ப்ராஜெக்ட்ஸில் யார் பண்ணுறாங்க பெரிய அளவில்? பிஎஸ்டி நிறுவனம் பண்ணுறாங்க. அப்போது நாங்கள் இதில் வந்து கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் இருக்குது. அந்த கியூப் நிறுவனமே இதை செய்வதிலேயே ஒரு கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. முதல்ல நாங்கள் என்ன கேட்கிறோம் என்றால் ஐஐடி செய்யட்டும், ஸ்ட்ரக்சர் இருக்கான்னு பார்க்கட்டும், ஸ்ட்ரக்சர் வேலை சரியாக இருக்கான்னு பார்க்கட்டும், எல்லாம் இருக்கட்டும்.
அந்த வெளிப்பூசல்ல இருக்கக்கூடிய பிரச்சனையே தெரியும் பொழுது ஏன் இன்று வரை எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படவில்லை? அப்போ இது ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு சந்தேகம் எழுப்புகிறது. இந்த அரசு இதுல அவர்களோட காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்களோ, பிஎஸ்டி நிறுவனத்தோட காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்களோ, ரொம்ப ஸ்ட்ராங்கான சந்தேகம் எழுகிறது அப்படிங்கிறத சொல்லுவேன் நான். ஏனென்றால் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்க வேண்டும், அது செய்யாமல் விட்டது ஒரு மிகப்பெரிய தவறு. இத்தனைக்கும் நாம் புகார் கொடுத்துருக்கோம், நம்ம ஹவுசிங் போர்ட்லையும் நம்ம ஸ்லம் ஹவுசிங் போர்டு இப்போ அர்பன் ஹேபிடேட் மாற்றிருக்காங்க, அந்த அந்த துறைக்கும் நம்ம புகார் கொடுத்துருக்கோம் நடவடிக்கை எடுக்க சொல்லி, செய்யலை. ஐஐடி அந்த என்ன டெஸ்ட் பண்ணணும், என்ன டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸில் கொடுத்துருக்காங்க, அதுவும் வெளிப்படையாக இனி வரைக்கும் வைக்கலை. பிஎஸ்டி நிறுவனம் என்ன டெண்டர் எடுத்தாங்க, இந்த கட்டிடத்துக்கு என்ன டெண்டர் எடுத்தாங்க, அதையும் வெளிப்படையா இல்லை. எதுவுமே வெளிப்படையா வைக்கிறதுக்கு ஏன் பயப்படுறாங்க? இந்த அரசு ஏன் பயப்படுது? போன அரசு பண்ண தப்பு தானே, தைரியமா வெளியே வைக்க வேண்டியதான, வெள்ளை அறிக்கை வைக்க வேண்டியதானே, இந்த பில்டிங் மேல என்ன நடந்ததுன்னு ஏன் வைக்கிறதுக்கு பயப்படுறீங்க? அதுதான் மிக முக்கியமான கேள்விகளை, சந்தேகத்தை எழுப்புகிறது. இப்போ இந்த பத்திரப்பதிவுத்துறை ஆகட்டும், வணிக உரித்துறை ஆகட்டும், வருவாய்த்துறை ஆகட்டும், இது போன்ற துறைகளில் எல்லாம் சிங்கிள் விண்டோ சிஸ்டம் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு எல்லா அரசாங்கமும் சொல்றாங்க. சிங்கிள் விண்டோ சிஸ்டம் தான் இப்பவும் இருக்கிறது என்று நம்பப்படுகிறது. ஆனாலும் கூட அந்த சிங்கிள் விண்டோ சிஸ்டத்தில் அவ்வளவு குற்றச்சாட்டுகள், புகார்கள் அடுக்கடுக்காக அமைச்சர்கள் மீது வரும்பொழுது பார்க்க முடிகிறது. அது எங்கிருந்து வருதுன்னா, இதே சிங்கிள் விண்டோ சிஸ்டத்துலேருந்து. அப்போது டிரான்ஸ்பரன்சி இருக்குதுன்னு நம்ம நினைக்கிறோம், ஆனால் அது டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கா அப்படின்ற கேள்வி இருக்குது. இதை எப்படி தான் சரி செய்ய போகிறோம்? இல்லை, இந்த டிரான்ஸ்பரன்சி அப்படிங்கிறது வந்து அந்த ப்ராசஸ்லையும் ரொம்ப இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். டிரான்ஸ்பரன்சிங்கிறது ஒன்று, இணையதளத்தில் முழுவதுமாக இருக்க வேண்டும். ரெண்டாவது, இணையதளத்தில் பண்ணும் பொழுது அவர்கள் மீது அவர்கள் சரியாக செய்யவில்லை என்றால் உடனடியாக அவர்கள் மீது புகார் தெரிவித்து மக்கள் கையில் அதிகாரம் இருக்கணும். அதனால தான் நம்ம இன்றைக்கி சேவை பெறும் உரிமை சட்டம் தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கக்கூடியதற்கான காரணம் என்னென்னா, ஒரு தன்னிச்சையான அமைப்பு தேவை. அந்த தன்னிச்சையான அமைப்புக்கு அப்பீல் போக முடியணும். அந்த தன்னிச்சையான அமைப்பு வந்து அந்த சேவையை வந்து மக்களுக்கு கிடைக்காவிட்டால், முதல்ல அந்த சேவையை பெற்று தந்து விட்டு தான் அந்த வழக்கையே டிஸ்போஸ் பண்ணும். அப்போ தான் மக்களுக்கு லஞ்சம் இல்லாமல் முதல்ல அந்த சேவை கிடைக்கும். ஏன்னா இன்றைக்கி என்ன பண்ணுவாங்க, ஈவன் நீங்கள் ஆன்லைனில் வச்சிங்கன்னா கூட ரிஜெக்டட்னு போட்டு ரிப்ளை பண்ணிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன் ரிஜெக்டடு, என்ன டாக்குமெண்ட் இல்லைன்னு ரிஜெக்ட் பண்ணீங்க? அப்போ ரொம்ப தெளிவாக குறிப்பிட வேண்டுமா இல்லையா, இந்த டாக்குமெண்ட் நீங்கள் வைக்கலை அதனால ரிஜெக்ட் பண்ணுறோன்னு சொல்லணும். அது குறிப்பிட்ட காலகட்டத்திற்குள்ள அது அவர்களுக்கு தெரிவிக்கப்பட வேண்டும். தெரிவிக்கப்பட்டு அவங்க வந்து ஒருவேளை அது தவறாக இருக்குன்னு அந்த நபர் கருதினால் அவங்களால ஒரு அப்பீல் போட முடியல. அந்த அதிகாரி மேலே வந்து புகார் கொடுத்து, நான் சரியாக தான் டாக்குமெண்ட் வச்சுருந்தேன், இவங்க வேண்டும் என்ற லஞ்சம் எதிர்பார்த்து இந்த மாதிரி செய்கிறாங்க அப்படிங்கிறத அப்பீல் பண்ண முடியணும். அப்போ அப்பீல் செய்யும் பொழுது அந்த தன்னிச்சையான அமைப்பால் நீ இதை சால்வ் பண்ண முடியணும். இதுதான் சேவை பெறும் உரிமை சட்டம். ஸோ இதை வந்து அரசு கிட்ட நம்ம இப்போ ஒரு மாடல் பில்லும் தயார் பண்ணி, நீங்கள் மக்கள் கருத்தை கேட்டு இதை வந்து அதற்கு பிறகு அசம்பிளியில் பிளேஸ் பண்ணுங்கன்னு சொல்லி நம்ம முதலமைச்சர் அவர்களையும் சந்தித்து கொடுத்துள்ளோம். ஸோ அதை வந்து அரசு கண்டிப்பாக செய்ய வேண்டும் அப்படிங்கிறது நம்மளுடைய கோரிக்கை. இரண்டாவது, எல்லா டெண்டர் விவரங்களையும் ஆன்லைனில் டிரான்ஸ்பரண்ட்டாக வைக்கணும். நீங்கள் இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா, நம்ம சொல்லக்கூடிய இந்த குடிசை மாற்று வாரியத்துடைய துறையிலேயே கூட பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இன்னி வரைக்கும் இ டெண்டர் போடப்படவில்லை. ஈவன் அந்த ஹாஃப் பேக்டு பாதியாக போடப்படக்கூடிய அந்த இ டெண்டர்கள் முறை கூட இன்று வரை இருந்ததில்லை. அவர்களுக்குள்ளாகவே பேசி அந்த பிஎஸ்சி நிறுவனத்திற்கு கொடுக்கக்கூடிய ஒரு முறை தான், பாக்ஸ் டெண்டர்னு சொல்லக்கூடிய ஒரு முறை தான் இன்று வரை இருந்து வருகிறது. அப்போது இ டெண்டருக்கான முறையே வந்து முதல்ல அங்கே இல்லை. ரெண்டாவது, நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈவன் இ டெண்டர் இருக்கக்கூடிய இடங்களில் கூட அந்த இ டெண்டர் விவரங்களை மக்களுக்கு, நீங்கள் அங்கே டெண்டர் ஓப்பன் பண்ணாங்கன்னா மக்களுக்கு நமக்கு உடனே தெரியணும் அந்த டெண்டர் வந்து யாருக்கு யாரெல்லாம் போட்டி போட்டிருக்காங்க அப்படிங்கிறது. அதை ஒரு ஃப்ராடு செய்து தமிழக அரசாங்க அதிகாரிகள் ஒரு ஃப்ராடு பண்ணி மக்களுக்கு தெரியாத வண்ணம் அதை மட்டும் பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பல வழிமுறைகள் கையாளப்படுவது இந்த டிரான்ஸ்பரன்சியை தடுப்பதற்காக. அப்போ இதையெல்லாம் களைய வேண்டிய அவசியம் இருக்கிறது. இதற்கு தொடர்ந்து நம்ம புகாரும் கொடுத்து வருகிறோம். சென்னை மாநகராட்சியில் புகார் கொடுத்துருக்கோம். இரண்டு நாட்கள் வந்து கோவை மாநகராட்சி ஆணையரை சந்தித்து புகார் கொடுத்துள்ளோம். இந்த மாதிரி தொடர்ந்து புகார்களும் எழுப்பி வருகிறோம். மக்கள் மத்தியில் வெளிப்படையாக வைப்பது, சேவை தொடர்பான சட்டங்கள், இது எல்லாவற்றையுமே கூட நீங்கள் நேரடியாக முதலமைச்சர்கிட்டே பேசியிருக்கீங்க. அவங்க தரப்பிலிருந்து உங்களிடம் என்ன பதில் சொல்லப்பட்டது? ஏன்னா நிறைய வழக்குகள் இரண்டு பேரும் சேர்ந்தே கடந்த 10 ஆண்டுகளில் கோர்ட்டில் மூவ் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் போட்ட வழக்குகளில் கூடுதல் மனுதாரராக திமுகவும் இணைந்து செயல்பட்டு இருக்கிறார்கள். இது சம்பந்தமாக நிலைப்பாடுமே கூட ஓரளவுக்கு ஒன்று போல தான் இருந்திருக்கிறது இரண்டு பேரும், இரண்டு தரப்புக்கும். நீங்கள் வைத்திருக்கக்கூடிய இந்த கோரிக்கைகளுக்கு அரசு இப்போ வரைக்கும் என்ன பதில் சொல்லியிருக்கிறாங்க? அடுத்து உறுதி கொடுத்துருக்குறாங்களா செய்வேன்னு? இல்லை, சேவை பெறும் உரிமை சட்டத்தை பொறுத்தவரை அரசு வந்து இதை வந்து முதலமைச்சரும் நான் வந்து இதை செக்ரட்டரியிட்ட சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. நாங்கள் அதிகாரிகளையும் சந்தித்து சொல்லியுள்ளோம். அவர்களும் வந்து இதை வந்து நாங்கள் வந்து மக்களுடைய ஃபீட்பேக்கோடு இதை செய்கிறோம், இதை வந்து பார்த்து நம்ம வந்து முழுவதுமாக ஆன்லைனில் செய்யணும் அப்படிங்கிற அந்த இன்டென்ஷன் இருப்பதாக தெரிகிறது. ஒரு சில சீனியர் அதிகாரிகளிடம் கண்டிப்பாக உள்ளது. ஆனால் அதை செயல்முறைப்படுத்தக்கூடிய ஒன்று
அதற்கான ஒரு எஃபர்ட். உதாரணத்திற்கு நேற்று தலைமைச் செயலர் அவர்கள் வந்து ஒரு கடிதம் அனுப்பியுள்ளார், ரொம்ப மனது வேதனையாக இருக்கிறது, ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும் ஆயிரக்கணக்கான புகார் மனுக்கள் வந்து வருகிறது, எங்களுடைய சேவை இல்லைன்னு சொல்லி அவர் வந்து ரொம்ப வருத்தப்பட்டு எல்லா ஆட்சியர்களுக்கும் ஒரு கடிதம் எழுதியிருக்காரு இறையன்பு ஐஏஎஸ் அவர்கள். நான் என்ன சொல்கிறேன் என்றால், கண்டிப்பாக இது வருத்தப்பட வேண்டிய ஒன்று தான், ஆனால் அதை தாண்டி இதை சரி செய்ய சிஸ்டம் ரீதியாக பல மாற்றங்கள் செய்ய வேண்டிய பொறுப்பும் இறையன்பு ஐஏஎஸ் போன்றவர்களுக்கு இருக்கிறது. அதை வந்து விரைவாக, நாங்கள் விரைவாக ஏன் செய்யணும் அப்படின்னு சொல்கிறோன்னா, எவ்வளவு நாட்களுக்கு இவர்கள் எல்லாம் இருப்பார்கள் என்று தெரியாது, நேர்மையான அதிகாரிகள்லாம் அவர்கள் இருப்பதற்குள் நாம் இதை வந்து விரைவாக அவர்கள் இந்த சிஸ்டத்தை சரி செய்வதற்கான வேலைகளையும் செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். மற்றபடி இந்த புகார்கள் வந்து, நாங்கள் ஒரு சில புகார்கள் கொடுத்துருப்போம், திமுக அவர்களும் கொடுத்திருப்பார்கள், நீதிமன்றத்திற்கு போகும்போது அவர்கள் ஒரு வழக்கு போடுவார்கள், நாங்கள் ஒரு வழக்கு போடுவோம். அப்போ போடும்பொழுது நீதிமன்றம் என்ன பண்ணும், ரெண்டு வழக்கு இருக்கும்பொழுது அதை பேட்சாக ஒன்றா சேர்த்து விசாரிப்பார்கள். ஸோ அது போன்றுதான் ஒரு சில வழக்குகள் விசாரிக்கப்பட்டது அப்படிங்கிறது பார்க்குறோம். மற்றபடி நாங்கள் வந்து தெளிவாக இந்த ஊழல்கள் மீது நாங்கள் மீண்டும் மீண்டும் சொல்வது அதுதான், அரசு யாராக இருந்தாலும் சரி, ஊழல் மீது எந்த சமரசமும் இல்லாமல் நீங்கள் வந்து செயல்பட வேண்டியது அவசியம், அதற்கான மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டிய அவசியம்ங்கிறது நம்ம தொடர்ந்து அரசுக்கிட்ட எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். நிறைவாக ஒரே ஒரு கேள்வி மட்டும், நம்ம அந்த கான்ட்ராக்டர் மீது வெளிப்படையாக நமக்கு தெரிகிறது இவர் தான் கான்ட்ராக்டர், இவர் இந்த தவறை செய்திருக்கிறார், இவர் தான் அமைச்சர், இவருக்கு இதில் பொறுப்பு இருக்கிறது. ஆனால் இந்த இரண்டு பேருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லா வழக்குகளிலேயுமே சரி, அது சென்னை மாநகராட்சி டெண்டர் முறைகேடுகளாகட்டும், கே சி வீரமணி மீதான அந்த பத்திரப்பதிவுத்துறை சார்ந்த புகார்களாகட்டும், நடுவில் இருக்கக்கூடிய இந்த அதிகாரிகள் அவர்களும் இந்த குற்றத்தில் பங்கெடுத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது எல்லோருமே ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் அது அரசியல் அழுத்தம் காரணமாகத்தான் அவர்கள் இப்படி செய்து விட்டார்கள் அப்படின்னு ஒதுக்கி விடுவதா, அல்லது அவர்களும் குற்றவாளிகள் தான் என்று நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டுமா? அப்படி எடுக்கப்பட வேண்டும் என்றால் யாருடைய பெயருமே இதுவரைக்கும் வெளியே பேசப்படவே இல்லை, எந்த இன்ஜினியர் பெயருமே இதுவரைக்கும் டிஸ்க்ளோஸ் பண்ணப்படலை, அதை என்ன தான் பண்ண போகிறோம்? இல்லை, இது வந்து அரசு வந்து அரசுக்கு இந்த அதிகாரிகள் மட்டத்தில் ஊழல் செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு தற்போதைய அரசு இன்னும் தயாராகவில்லை அப்படிங்கிறத தான் நான் பார்க்குறேன். ஏனென்றால் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அமைச்சர் வீரமணி எடுத்துக்கிட்டீங்க, முன்னாள் அமைச்சர் வீரமணி, அவர் வந்து லேண்டு வாங்குறாரு. லேண்டு வாங்குவதை வந்து கைட்லைன் வேல்யூ எங்கேயோ இருக்குது, அதில் வந்து 5%, 1% இல்லை 10% தான் அவர் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வேல்யூவாகவே காமிக்கிறார். அப்போ அப்படி காமிக்கும் பொழுது அந்த சார்பதிவாளர் அங்கே வந்து இல்லை, கைட்லைன் வேல்யூ தான் நீங்கள் வந்து வாங்கியாங்க, ஏன்னா இதனால் நேரடியாக ஸ்டாம்ப் டியூட்டி இழப்பு, இதனால் நேரடியாக நமக்கு அரசுக்கு வருவாய் இழப்பு, ரெஜிஸ்ட்ரேஷன் வேல்யூ கம்மியாக போட்டிங்கன்னா. அப்போது இதை வந்து அங்கேயே அவர்கள் தடை செய்து அந்த சார்பதிவாளரும் அந்த உயர் அதிகாரிகளும் அவர்கள் வந்து அதை வசூலித்திருக்க வேண்டும், அதை செய்யலை. அப்போ நேரடியாக அவர்களுடைய ரோல், அந்த அதிகாரிகளுடைய கான்ஸ்பயர் பண்ணி கூட்டு சதி செய்து தான் இந்த வீரமணி அவர்கள் இந்த சொத்துக்களை சேர்ப்பதற்கு வழிவகுத்துள்ளார்கள் அப்படிங்கிறது இதில் அப்பட்டமாக தெரிகிறது. ஆனால் அந்த அதிகாரிகள் பெயர் வரவில்லை. யார் அந்த அதிகாரிகள் அப்படிங்கிறது, சாட்சியிட்டையாவது வருமா அப்படிங்கிற முக்கியமான கேள்வி. முன்னாள் அமைச்சர் வேலுமணி அவர்கள் மீதான வழக்கின் மீதும் அன்னோன் அஃபீஷியல்ஸ்னு போட்டிருக்காங்க. நாங்கள் என்ன சொல்கிறோம், அன்னோன் அது அந்த வழக்கு டெண்டர் வழக்கு அப்படிங்கிறதுனால நீங்கள் அடுத்த கட்டத்திற்கு நீங்கள் வந்து அஃபீஷியல்ஸோடைய நேமை அடிஷ்னல் எஃப்ஐஆராகவோ இல்லை சார்ஜ்ஷீட்ல இன்க்ளூட் பண்ணாமல் நகரவே முடியாது. ஏனென்றால் அந்த கூட்டு சதியில் முக்கியமாக கையெழுத்து போட்டவர்களே அந்த அதிகாரிகள் தான். அப்போ அந்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும், அதை வந்து நம்ம சார்ஜ்ஷீட் வரைக்கும் பொறுத்திருந்ததாக பார்க்கணும் இவர்கள் எடுப்பார்களா அப்படின்னு சொல்லிட்டு. மேபி இவங்க வந்து இந்த மாதிரி டிஸ்ப்ரப்போர்ஷனேட் அசட்ஸ்னு இப்போது வீரமணி மீதெல்லாம் ஃபைல் பண்ணும்பொழுது அவர்கள் டிஸ்ப்ரப்போர்ஷனேட் அசட்ஸ்னால் நீங்கள் வெறும் அந்த அமைச்சர் மீது மட்டும் ஃபைல் பண்ணால் போதும், அதிகாரிகளை விட்டுடலாம் அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்கிறது. ஆனால் நீங்கள் டிஸ்ப்ரப்போர்ஷனேட் அசட்ஸ் கேஸ்லையும் நீங்கள் அதிகாரிகளும் உங்களால் கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது, அதுக்கு எந்த தடையும் கிடையாது, அது கண்டிப்பாக கொண்டு வரலாம், அதுக்கான இன்டென்ஷன் இருக்கா அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான கேள்வி இருக்கிறது. அதே அதிகாரிகளை பயன்படுத்தி நாங்களும் ஊழல் செய்ய வேண்டும் அப்படின்னு நினச்சாங்கன்னா கொண்டு வர மாட்டாங்க. இல்லை, நாங்கள் மாற்றத்திற்கானவர்கள் என்று சொன்னால் அந்த அதிகாரிகள் கண்டிப்பாக கொண்டு வரப்படுவார்கள். நமக்கு சார்ஜ்ஷீட்டை பார்த்தா தெரிஞ்சிடும் இவர்களுடைய நிலைப்பாடு என்ன என்று. ரெய்டு வரை ஓகே, ரெய்டுக்கு பிறகான நடவடிக்கைகள் நிறைய விமர்சனங்கள் இருக்கிறது, அது சரி செய்யப்படுகிறதா என்ன என்பதையெல்லாம் 100-90 நாட்கள், வேலுமணி வழக்கில் இன்னும் 60 நாட்கள் இருக்கிறது, இந்த வழக்கில் 100-90 நாட்கள் இருக்கிறது, பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். தொடர்ந்து பேசும் இவ்வளவு நேரம் ஒதுக்கி நேர்காணல் தந்ததற்கு மிக்க நன்றி. நன்றி.